உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.
தந்தை மகன் தூய ஆவியாக ஆவியாராக இறைவனின் பெயராலே இந்த குடும்ப நலக்கருத்துக்காகவும் சமாதான நிலவும் ஜீவிதா நல்ல முறையில் படிக்கும் சமாதான மேரிக்கு கால்வழி சுகம் பெறவும் சிந்தியா ஜூலியட் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளாகவும் நிக்கல் யாக்கோப் நல்ல முறையில் வேலை செய்யவும் சவரி அல்போன் செல்வம் அமல்ராஜ் இவர்களின் குடும்ப நலத்திற்காகவும் குடும்பத்தில் சமாதான கருத்துக்காகவும் சவரிக்கு கால் சுகம் பெறவும் வேண்டியும் நினைத்த காரியம் நடக்கவும் வேளாங்கண்ணிக்கு வாய்ப்பு கிடைக்கவும் வேளாங்கண்ணிக்கு குழந்தை பாக்க வேண்டியும் பெரியமாறனோடை சூரன் குடும்பம் சின்னப்பன் ஆக்னேசு கிறிஸ்துராஜா ஜெயந்தி அலினா மார்டின் ராஜா கிரேசி மெலினா பாக்கியராஜ் பாக்கியராஜ் கடையில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் செம்மநந்தல் ஆரோக்கிய மாதா கொத்து ஆனந்த் அபிலா அபினேஷ் நவீன் அபினேஷுக்கு ஆபரேஷன் நல்ல முறையில் நடைபெற்றதுக்கு நன்றியாகவும் மாறனோடை சின்னப்பராஜ் பிரிஸ்தா மேரி மோட்ச ஆரோக்கியராஜ் சித்தா சிந்தாதரி ஜாயஸ் லிடியா சின்னப்பன் மோட்ச ஆரோக்கியராஜுக்கு திருமணம் நடக்க வேண்டி சின்னமாறனோடை தச்சர் குடும்பம் பேட்ரிக் ஜெயந்தி நிர்மலா மேரி மேரி பெஸ்லிகா ஜெஃப்ரி நல்ல முறையில் படிக்கவும் 10வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் உடல்நல சுகத்திற்காகவும் சின்னமாறனோடை சின்னப்பராஜ் வெரோனிகால் மரிய விஷால் ரகித் படிப்பிற்காகவும் சின்னப்பராஜ் வேலை செய்யவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிப்பதற்காகவும் இருந்தை அருள் புஷ்பம் 23ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டிருக்கின்றார் நன்மைகளுக்கு நன்றியாகவும் சின்னமாறனோடை திருமணமான பாபு தன் மனைவியுடன் நல்ல முறையில் திருமண வாழ்வை தொடர வேண்டுகின்றார்கள் இந்த குடும்ப கருத்துக்களுக்காக தொடர்ந்து திருப்பள்ளியில் மன்றாடுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம் இறை மக்களே முன்னுரை பெரிய முன்னுரை முடிந்துவிட்டது இருந்தாலும் கூட நான் ஓரிரு வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் என்றால் நான் இந்த பங்கிலே பழைய கோயில் இருக்கும்போது ஒரு பூசைக்கு வந்திருந்தேன் அது 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கு மேலே இருக்கும் ராய் இந்த பங்கு இருந்தையிலிருந்து பிரியும் பொழுது நான் இங்கே வந்து மக்களை சந்தித்து இருக்கின்றேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது இப்பொழுது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஃபாதர் என்னை கூப்பிட்டு சரி வர்றேன் இவ்வளவு ஆடம்பரமாக நீங்கள் கொண்டாடுவீர்கள் இவ்வளவு பற்று மரியாள் மீது உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய பக்தி பரிசாக விசுவாசம் அதிகரிக்கப்படும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் உங்களுடைய பாடலில் நீங்கள் பாடினீர்கள் இறை ஆட்சி மலர மாறனோடை பங்கு வழியாக இறை ஆட்சி மலர வேண்டும் இப்பொழுது நீங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது இறை ஆட்சிக்கு எதிர்மறையான மதிப்பீடுகள் பரவி கொண்டே வருகின்றன
இறையாட்சி மதிப்பீடுகள் நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, பிறரை மதித்தல், பிறர் நேசித்தல், பிறர் குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல், பிறரை மன்னித்தல் போன்ற மதிப்பீடுகள் தான் அடங்கியிருக்கின்றன இறையாட்சியிலே. ஆனால் உலகத்திலே பார்க்கும்போது போட்டி, பந்தா பண்ணுதல், நான் தான் பெரியவன் என்று சொல்லுதல் போன்ற இந்த மறை மதிப்பீடுகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. நம்ம கிறிஸ்துவும் அதை பார்த்து காப்பி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பாடியது போல இந்த நவ நாட்களில் இறைவன் அருளை பொழிய வேண்டும் என்றும் அந்த அருள் பொழிதல் வந்து உங்களுடைய மறை மதிப்பீடுகளை பாதிக்க வேண்டும் என்றும் உங்கள் வாழ்க்கை நற்செய்தி மதிப்பீடுகளால் அலங்கரிக்கப்படும் என்றும் என்று நான் இந்த திருப்பலியிலே தனியாக உங்களுக்காக ஜெபிக்க நான் வாக்களிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய வாழ்வை பிறருக்கு முன்மாதிரியாகவும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீளை பரப்பும் ஒரு கருதியாகவும் அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். சற்று நேரம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உமது மேலா மாட்சிமை காதல் உமது
படைத்த இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளேன். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர் நோக்கினை கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரவேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒன்றிலிருந்து அவர்களில் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் கதேசியில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்து கொண்டு வந்தனர். நாட்டின் தனியையும் அவர்கள் காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம், அதில் பாலும் தேனும் அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம், அதில் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் குழந்தவை சூழ்ந்தவை மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழி மரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இந்தியர், எபிசியர், எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர். கனானியர் கடலருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். கலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றார். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது, அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்லிமில் இருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். உடனே மக்கள் கூட்டமைக்கு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரவேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செவிகளில் படும் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான்
வாக்களித்த நாட்டிற்குள் எப்புண்ணே மகன் கலேபையும் நூன் மகன் யோசுவையையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களில் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாள்களும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள், என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைக்கு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலநிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் என்றார். இன்று ஆண்டவர் வழங்குவார்களுக்கு
நற்செய் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீசீதோனாகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனனேய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உனது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் அன்புள்ளவர்களே, புகழ் வாய்ந்த பாரம்பரியமிக்க மாறனோடை தூய விண்ணரசி அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவிற்காக இந்த மாலை பொழுதிலே பெரும் திரளாக கூடி வந்தோம். நிறைய குருக்கள் இணைந்திருக்க, முன்னாள் எல்லா அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை அருளானந்தம் அடிகளார் அவர்கள் கொடியை அர்ச்சித்து கொடியேற்ற வைபவத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கின்றார். மூத்த சலேசிய குரு, ஞானி என்று போற்ற தகுந்த அருட்தந்தை சாலமன் அடிகளார் திருப்பலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். புதுவை கடலூர் மறை மாவட்டத்திலே இந்த ஆண்டு ஓய்வு நிலைக்கு சென்று அழைப்பை ஏற்று அருகாமை எஜ்ஜியன் சபை இல்லத்திலே ஆன்ம குருவாக இருக்கிற அருகாமை உளுந்தூர்பேட்டை பக்கம் முன்னாள் ஆயர் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்களுடைய ஊர் மற்றும் உறவினராகிய கோவிலானூர் சார்ந்த தந்தை அல்போன்ஸ் அடிகளார் நற்செய்தியை வாசித்தார். சலேசியர்களிலே இங்கிருப்பவர்களில் மூத்தவராக எனக்கு மிக பரிச்சயமான அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் இங்கே இருக்க, உங்கள் பங்கு தந்தைக்கு இது தலை திருவிழா. இங்கே சகோதரராக இளங்குருவாக இருந்த அவர் முதல் முறையாக பங்கு தந்தையாகி முதல் பெருவிழாவை சிறப்பிக்க கொடியேற்றம் செய்திருக்கிறார். இவர்கள் எல்லோருக்குமே நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி நமக்கெல்லாம் அருமையான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. கடவுள் பின்னால், அவர் மகன் இயேசுவின் பின்னால், அவர் தாய் மரியா பின்னால் என்று முதல் புதன்கிழமை நாம் போற்றுகிற சூசையப்பர் பின்னால், அந்தோனியார், வனத்து சின்னப்பர், நம்மை சூழ்ந்திருக்கிற பல திருத்தலங்களுடைய புனிதர்கள் பின்னால் நாம் கத்திக்கொண்டு செல்லலாம். அவ்வாறு செல்வதனால் நாம் எதையும் சாதிக்கப் போவதில்லை என்பது மைய கருத்து. நாய்கள் கூட
நம் வீட்டின் முன்பாக நின்று பார்க்கின்றன. அவை குலைக்காமல் அமைதியாக வாளை ஆட்டிக்கொண்டு பார்க்கின்றன. ஒருவேளை அதை ஜூ ஜூன்னு அழைத்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சோறு போட்டோம்னா அடுத்த வேளை அது வந்து நிற்கும். நாம் வெளியே வந்தோம்னா வாலாட்டி குழையும். அது மட்டுமல்ல, இன்னும் இரண்டு மூன்று வேளை உண்டால் வாயிற்படி அழுகே அது படுத்துக்கொண்டு நம் வீட்டை நம்மை காக்கும். தந்தை அருளானந்தம் கொடி மந்திரிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை என்று சொன்னார். மாறனோடை விண்ணரசு அன்னையினுடைய திருத்தல ஆண்டு விழாவை சிறப்பிக்க கொடி மந்திரிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை என்று சொல்லி அன்னையினுடைய பரிந்துரையோடு பெற்ற கொடைகளுக்கு நன்றி கூறுவோம். திருவிழா என்பதே நன்றி கூறுதலின் விழா. கடவுளுக்கு, அவர் திருமயந்தன் இயேசுவுக்கு, அவருடைய திருத்தாயார் மரியாவுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை சாலமன் அடிகளார் நீண்ட முன்னுரைக்கு அடுத்து ஒரு சின்ன முன்னுரை என்று சொல்லி, ஏதோ இந்த மாறனோடை பல விதத்தில் வளர்ந்திருக்கிறது, ஆனால் விசுவாசத்திலே உறுதி பெற வேண்டும், வளர வேண்டும், அதற்காகத்தான் விழா என்று சொன்னார். அன்புள்ளவர்களே, நேற்றைக்கு முந்தின நாள் திருச்சபையிலே பழம்பெரும் திருத்தலத்திற்கு ஆண்டு பெருவிழா. மேரி மேஜர் என்று சொல்லப்படுகின்ற ரோம் நகரிலே பழம்பெரும் திருத்தலங்களாகிய ராயப்பர் பேராலயம் நமக்கெல்லாம் தெரியும். திருத்தந்தை அவர்கள் அதிகமாக திருப்பலில் நிறைவேற்றுவது ஒளிபரப்பப்படுகிறது. நகருக்கு வெளியே சின்னப்பர் பேராலயம், விசுவாச சத்தியங்களை பறைசாற்றுகிற யோவான் பேராலயம் என்றெல்லாம் இருக்கிற பொழுது, வரலாற்று பின்னணியிலே நமக்கெல்லாம் முதல் விசுவாச சத்தியம் ஜனவரி முதல் தேதி புத்தாண்டை தொடங்கி நள்ளிரவிலே புத்தாண்டு திருப்பலி விடுந்தவுடனே ஜனவரி முதல் தேதி இறைவனுடைய அன்னையாம் தூய கன்னிமரியாள் பெருவிழா. அன்னை சார்ந்த மரியாள் சார்ந்த விசுவாச சத்தியங்களில் முதன்மையானது மேரி மதர் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய தாய் தூய மரியாள் என்ற திருச்சபை பிரகடனப்படுத்திய முதல் விசுவாச சத்தியம். அதற்கடுத்து நாம் பலதரப்பட்ட விசுவாச சத்தியங்களை சிறப்பித்தாலும் அதிலே மரியாள் பரிசுத்தவதி அமலோற்ப அன்னையனுடைய விழாவை விசுவாச சத்தியமாக நாம் சிறப்பிக்கின்றோம். அதற்கடுத்து ஆகஸ்ட் 15 கடந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய விசுவாச சத்தியமாக அன்னை உடலோடு ஆத்மத்தோடு விண்ணக பேறு அடைய மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டார்கள். இதிலே இறைவனுடைய அன்னையாம் மரியாவுக்கு பல பாரம்பரியமான வரலாற்று சிறப்போடு விசுவாச சத்தியத்தின் பின்னணியிலே தேவாலயங்கள் எங்கு இருக்கின்றன எனக்கு தெரியல. ஆனால் இந்த 5ஆம் தேதி திங்கட்கிழமை சிறப்பிக்கப்பட்ட மேரி மேஜர் பேராலயம் என்பது ராயப்பர் சின்னப்பர் அருளப்பருக்கு பேராலயங்கள் இருக்கிற பொழுது தலைமை இடம், சத்திய திருச்சபையின் தலைமையிடம் தேவ தாயாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பசிலிக்கா உருவாக்கப்பட வேண்டும் என்ற பின்னணியிலே இந்த தமிழில் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, பெரிய நாயகி அன்னை அப்படின்னு. ஏதோ இந்த அன்னை மரியா மிக பெரியவர் என்று நிர்ணயிக்கின்ற அந்த விழா தமிழகத்திலே மிக தொன்மை வாய்ந்த விழாவாக, தூத்துக்குடியிலே பரிமய அன்னையின் விழாவாக ஏறக்குறைய 500 வருஷம் பலமுறை சென்று இருந்தாலும் இந்த ஆண்டு வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர் அங்கே ஆயராக திருநிலைப்பாடு பெற்ற அன்று பேரர் தந்தை ஸ்டீபன் அடிகளாருடைய திருநிலைப்பாட்டுக்கு சென்ற பொழுது அன்று காலை அங்கே செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. டிவியில் அன்னைக்கு அருமையாக சொன்னார்கள், மிக பிரம்மாண்ட தேர் திருவிழாவோடு சிறப்பிக்கப்படுகிற பனிமய மாதா 10 நாட்கள் கொடியேற்ற வைபவத்தோடு விழா சிறப்பிக்கப்பட்டு தேர் திருவிழாவோடு நிறைவுக்கு வருகிறது. இதே தமிழகத்தில் அது ஒரு தொன்மை வாய்ந்தது. அதே நேரத்தில் சென்னையிலே பழவேற்காடு என்ற இடத்திலே கடற்கரை ஓரமாக அது ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் சென்றிருக்கிறேன். நம்முடைய தமிழகத்திலே
நமக்கெல்லாம் இப்பொழுது சலேசியர்கள் தெரியும், மறைமாவட்ட குருக்கள் தெரியும், ரெண்டு பேர் புதுசாக நற்செய்தி அறிவிப்பு சபையை சார்ந்தவர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த சலேசியர்களுக்கு முன்பாக இந்த பகுதியை ஆட்சி செலுத்தியது பாரிஸ் வேத போதக சபையை சார்ந்தவர்கள். அதற்கு முன்பாக பெரும்பாலும் மைசூர் மிஷன் தொடங்கி பாண்டிச்சேரி மிஷன் வந்து பாண்டிச்சேரியை மையப்படுத்தி இந்த பகுதிகளையெல்லாம் வேதம் போதித்து பல தொன்மை வாய்ந்த பங்கு தளங்களை தேவாலயங்களை உருவாக்கியது இயேசு சபையார். அவர்கள் இந்த பகுதிகளிலே அநேக திருத்தலங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அருகாமை உளுந்தூர்பேட்டையிலிருந்து நாம் செல்லக்கூடிய கோடாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை வீரமா முனிவர் தோற்றுவித்து என்று சொல்வார்கள். அதற்கடுத்து திருவையாறு அருகே திருமானூர் அருகே இருக்கின்ற ஏலாக்குறிச்சி பூண்டி அன்னையினுடைய பழைய திருத்தலம், இவை ஒருபுறம் இயேசு சபையினுடைய பரிச்சயமான அந்த பாரம்பரிய மிக்க மிஷினரிமார்கள் தோற்றுவிக்க, இதே பிரெஞ்சு மிஷினரிகள் ஏறத்தாழ 160 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுவை கடலூர் அப்பொழுது மைசூர் மிஷனிலிருந்து இங்கே வந்து பிரித்து அதை ஆண்ட பொழுது இதை எனக்கு பரிச்சயமானு தெரிந்த வேட்டவலத்தை மையப்படுத்தி வாழ்ந்த தந்தை தாராசடிகளார் இயேசு சபையார் இருந்த அந்த பங்கு அத்திப்பாக்கத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பின்னணியிலே அங்கே பங்கு தந்தையாக இருந்த பொழுது நான் வேத போதக சபையை சார்ந்தவன், இங்கே யாரோ உருவாக்கிய பங்கிலே பங்கு தந்தையாக இருந்து குளிர்காய விரும்பவில்லை, வேதம் போதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி குதிரையிலே ஏறி வேட்டவரத்திலிருந்து அருகாமை ஜமீன்கொடலூர் சாணிப்பூண்டி கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை இன்றைக்கு பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்த வேலந்தாங்கல் அதற்கடுத்து பெரிய நுழம்பை சேத்துப்பட்டு செஞ்சி அதை தொடர்ந்து சேத்துப்பட்டிலிருந்து அங்கே போளூர் வரை பயணித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அன்னை அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக லூர்து நகரிலே இந்த பிரான்சு தேசத்திலே பாரிஸ் வேத போதகை சபை இருந்த இடத்திற்கு ஏறத்தாழ 100 மைல் அருகாமையில் இருந்த லூர்து மலை குகையில் காட்சி கொடுத்த பொழுது அவரும் மற்ற பிரெஞ்சுக்காரர்களும் 3 திருவுருவங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்துப்பட்டு வில்லியனூர் பூண்டியிலே இயேசு சபையார் ஏற்படுத்திய அந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே மாற்று சுரூபமாக கொண்டு வருகிறார்கள். பிறகு அதே பூண்டிக்கு அருகே லால்குடி அருகாமையில் புள்ளம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடுகர்பேட்டையிலே வீரமாமனவருடைய அந்த பழைய குட்டி சுரூபத்தை பார்த்து இவையெல்லாம் தமிழகத்திலே மாதாவுக்கென்று இருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்று மெய்சில் இருக்கிற பின்னணியிலே தந்தை சாலமன் சொன்னார், இருந்தையிலிருந்து இங்கே பிரிகிற பொழுது வந்தேன் என்று. பிரிந்த பிறகு ஒரு முறை பழைய கோயிலில் வந்து திருப்பலி நிறைவேற்றினேன் என்று. ஆனால் இந்த மாறனோடைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூத்த அருட்தந்தை பாண்டிச்சேரியை சார்ந்த தந்தை அல்போன்ஸ் அவர்கள் அவருடைய உறவினர் உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை 45 கிளைப்பங்குகள் உள்ளடக்கிய இருந்தையிலே ஏறக்குறைய 13 வருஷம் பங்கு சாமியாராக இருந்தவர் யார்? பெரியவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே, ஒரு வயசான ஆட்டு தாட்டி சாமியார் ஒருத்தர் அந்தோணி சாமியார், டி அந்தோணி, அந்தோணி முத்து. பாண்டிச்சேரியில் போய் அவருடைய கல்லறையில் டி அந்தோணியை தேடி தேடி பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன், கல்லறையே காணோம். பழைய கல்லறையை பல முறை போய் தொட்டு ஜவம் பண்ணியிருக்கிறேன், இப்போ புது கல்லறையில் காணமேன்னு தேடினா அப்போ மிஷன் பிரஸ் பா சொன்னார், இது அந்தோணி முத்துன்னு எழுதியிருக்குத. அவருடைய பழைய பேர் அந்தோணி நாதர், அதை ஞானஸ்தானத்தில் இருந்த பேரை கண்டுபிடிச்சி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை கல்யாணம் கொடுத்து எங்கோ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். முதல் முறை பங்கு சாமியாராக திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற நம்மியந்தில் தான் அவர் பங்கு சாமியாராக அங்கே ஒரு 15-18 வருஷம் இருந்திருக்கிறார். அதற்கடுத்து அவர் இருந்த பல ஊர்களுக்கு கக்கனூர் வெறியூர் இறையூர் எல்லாம் கூட போயிருக்கிறேன். நான் சாமியார் ஆன உடனே அவர் நான் திருப்பத்தூரில் சலேசிய பங்கில் இருக்கிறத பார்த்து ஒரு முறை என்னை பார்த்துட்டு கண்டிப்பாக என் பங்குக்கு வரணும்னு இருந்தை கூப்பிட்டு அன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏறக்குறைய 850 பேருக்கு 45 பங்கில் இருந்து ஒரு சின்ன சாமியார் 3 மாதத்தில் நான் இந்த பகுதியை சார்ந்த எல்லா இளைஞர் இளம் பெண்களுக்கு தியானம் கொடுத்துருக்குறேன், 3 நாள் தங்கியிருக்கிறேன். அவர் உயரமான சைக்கிளில் என்னை ஏற்றிக்கிட்டு எத்தனை ஊருக்கு கூட்டு போக முடியுமோ, நீ எல்லாம் மோட்டர் சைக்கிள்காரன், சைக்கிளில் உன்னால் ஓட்ட முடியாதுன்னு என்னை பின்னாடி உட்கார வச்சு கொண்டு போயிருக்கிறார். அந்த ஒரு பின்னணியிலே
மாகனோடைக்கு பல முறை வந்து சென்றிருக்கிறேன். அருட்தந்தை அருளானந்தம் அவர் நண்பர் என்பதனாலே அவர் இங்கே இருக்கிற பொழுது நிறையவே வந்திருக்கிறேன். கடந்து போகும்போதெல்லாம் உள்ளே வந்து போயிருக்கிறேன். இதோ இந்த திருத்தலத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லுவதற்காக நான் உங்களுக்கு இவ்வளோ விலாவரியாக மாதாவுக்கென்று திருமறையிலே பல திருத்தலங்கள் ரோமில் தொடங்கி தமிழகத்திலே சென்னை பழவேற்காடு 700 ஆண்டு, முந்த நாள் கொண்டாடப்பட்ட பனிமய மாதா 500 ஆண்டு என்று இருக்கின்ற பொழுது இந்த அன்னை பாரிஸில் லூர்து நகரில் காட்சி கொடுத்து ஊர் ஊருக்கு ஒரு கெபி வந்திருக்குன்னு அந்த ஒரு பின்னணி. அந்த லூர்து அன்னை அமலோருப்ப மாதா ஏறக்குறைய 150 ஆண்டுகள் என்று இருக்கிற பொழுது நம்முடைய நாட்டிற்கு வந்த அந்த மில்ஹில் ஃபாதர்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், போர்ச்சுகீஸ் மிஷனரிமார்கள், இயேசு சபை மிஷனரிமார்கள், அதற்கடுத்து பாரிஸ் வேத போதக சபை சலேசியர்கள், இவர்கள் எல்லாருமே திருச்சபை வளம் பெற நாம் விசுவாசத்திலே உறுதியடைய இயேசுவே இயேசுவே மாதாவே மாதாவே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தனா போதாது. இந்த கனானிய பெண் இயேசுவிட வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்துகிறாள். இயேசு ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை. அதற்கடுத்து சீடர்கள் அவரிடம் ஞாபகப்படுத்துகிறார்கள், நம்ம பின்னாடி இந்த அம்மா கத்திக்கிட்டே வர்றாங்களே அனுப்பிவிடும். அப்பொழுது அவர் சுருக்கமாக, என்னுடைய பணி இஸ்ரவேல் குலத்திலே குலத்து மக்களுக்கு அதில் காணாமற் போன ஆடுகளாக இருப்பவருக்கு, ஏதோ அந்த அம்மா கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் அவர் முன்பாக வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி அருளும். அப்பயே ஆண்டவர் கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது, பிள்ளைகள் உண்ட பிறகுதான். அந்த அம்மா அப்பவும் விடாமல் ஏதோ விரும்பி போராட்டி கூட விழுகின்றதை இந்த நாய்கள் பொறுக்கி தின்னுவது போல ஏதோ நீங்கள் எனக்கு எச்சையாக சிதறுண்டதை விழுவதையாவது கொடுக்க கூடாதா. கடைசியில் இயேசு பாராட்டுகிறார், அம்மா உம் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும். அன்புள்ளவர்களே, இந்த அன்னைக்கு இத்தனை திருத்தலங்களை வைத்து விழா எடுக்கிறோம். இன்னொரு சிறப்பு கருத்தாக நான் வலியுறுத்த விரும்புவது, சமீபத்திலே இந்த 10 நாட்களுக்குள்ளே திருச்சபையினுடைய மிக பெரும் புனிதர்கள் நினைவுபடுத்தப்பட்டு அவர்களுக்கெல்லாம் விழா சிறப்பிக்கப்பட்டது. நான் சொன்ன அந்த இயேசு சபையை தோற்றுவித்த புனித லொயலா இஞ்ஞாசியாருக்கு 31ஆம் தேதி விழா சிறப்பிக்கப்பட்டது. லொயலா இஞ்ஞாசியார் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வசதி வாய்ந்த பின்னணியிலே போர் வீரனாக தளபதியாக இருந்தவர், வீரதிர சாகசம் படைக்க வேண்டும், உலக அரங்கிலே பேசப்பட வேண்டும், வேர்ல்டு ரெக்கார்டு வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது குண்டடிபட்டு வீழ்த்தப்பட்ட பின்னணியிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற பொழுது அவர் சமகாலத்து மனிதர்களுடைய சாகசங்களை படித்து திறமையும் பயிற்சி பெற ஆசிக்கிறார். எதை படித்தாலும் படித்தோம் தூக்கி எறிந்தோம் என்று இருக்கிற பொழுது இறுதியிலே இயேசுவை பற்றிய குறிப்புகளை அவர் படிக்கிற பொழுது தூக்கி எறிய முடியவில்லை. சந்தனம் இருந்தாலும் எடுக்கப்பட்டாலும் கிண்ணம் மணப்பது போல படித்து மூடி வைத்தாலும் திறந்தாலும் அந்த சிந்தனைகளை அப்புறப்படுத்த முடியாது, மனம் வீசுகிறது. அதனால் அவர் நினைத்த சாகசமும் வீரதீர பராக்கிரமும் சாதனையும் நிச்சயமாக அடுத்தவர்களை தோற்கடித்து அல்ல, வீழ்த்தி அல்ல, மிதித்து அல்ல, மாறாக இயேசுவைப் போல பலருடைய மீட்புக்கு விலையாக இரத்தம் சிந்தி உயிர் துறந்து ஏதோ உலகமே உய்ய வேண்டும் என்பதுதான் சாதனை என்று அந்த வழியிலே வருகிறார். அவர் தியானிக்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுது அன்னையை தரிசித்து வழித்துணை மாதா என்ற ஒரு பக்தியை உருவாக்குகிறார். இயேசு சபை இல்லங்களுக்கு சென்றால் அவர்கள் காண்பிக்கிற மாதா வழித்துணை மாதா, மதர் ஆஃப் த வே ஃபேரர்ஸ். ஏதோ அதற்கு அடுத்து 1ஆம் தேதி கடந்த வாரம் புனித அல்போன்சஸ் மரிய லிகோரியார், அவருடைய பெயரே நமக்கு தெரியும் மரிய, இந்த அல்போன்சஸ் மரிய லிகோரியார் இரட்சகர் சபையை தோற்றுவித்தவர். நற்கருணை பக்தி முதன்மை என்றால் அடுத்ததாக அவருடைய பக்தி மரியன்னை பக்தி. அவர் மிக சிறந்த இறையியலார், திருச்சபையினுடைய
அந்த பரிசுத்தத்தை போற்றுகிற மாரல் தியாலஜி என்று சொல்லுகின்ற திருச்சபையினுடைய ஆன்மீகத்தை மையப்படுத்திய ஒரு ஆயர், திருச்சபையை ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்க விரும்பிய அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டவர். ஏதோ அதற்கடுத்து ஆகஸ்ட் மாதத்திலே இந்த இயேசு சபையார் புனித பீட்டர் என்ற இன்னொரு அருள் பணியார், லயலா இஞ்ஞாசியார் ஆன்மீகத்திற்கு இவர்தான் பொறுப்பாளர் என்று உருவாக்கிய அவருடைய விழா சிறப்பிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை பங்கு குருக்களின் பாதுகாவலர் ஜான் மரியவியானி, லாயக்கே இல்லை, படிக்கவே இயலாத இவர் எப்படி குருவாக முடியும்? ஆன்ம குரு ரெக்கமெண்ட் பண்ணதுனால போனா போகுதுன்னு குருமணத்தில் வச்சு, போனா போகுதுன்னு குருப்பட்டம் கொடுத்து, போனா போகுதுன்னு ஒரு பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஆர் சென்ற யாருமே போக விரும்பாத சோறு தண்ணி இல்லாத காடுன்னு பாங்களே அப்படிப்பட்ட இடத்துக்கு அனுப்புகிற பொழுது அவருக்கும் இந்த ரெண்டு பக்தி தான், நற்கருணை பக்தி. அந்த நற்கருணை மாதிரி அனுப்பென்றால் தகுதி வேண்டும். வெறுமனே கத்தனா கூவனா போதாது, விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் இழக்கப்பட்ட நிலையிலே சுத்திகரிக்கிற நிலைமையிலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் வேண்டும். அதற்கடுத்து இயேசுநாதர்கிட்ட டக்குன்னு எழுந்து ஓடிடக்கூடாது. போகிற வழியில் அவங்க அம்மாவை பார்த்தா மாதா முன்னாடி மண்டியிட்டு மங்கள வார்த்தை ஜபம் சொல்லி மாதாவுக்கு சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே ஒப்பு கொடுத்துட்டு தான் நாம் இயேசுகிட்ட போக முடியும். ஆகவே அந்த நற்கருணை பக்தியையும் நற்கருணை நாதரை தரிசிக்க நம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிற ஒப்புரவு அருட்சாதனத்தையும் மரியின் வழியிலே ஏதோ அந்த மாசு மறுவற்ற இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். அதற்கடுத்து ஏதோ ஆண்டவர் உன்னதர், நேற்றைய தினம் அவருடைய தோற்றமாற்ற உருமாற்ற தாபோர் மலையிலே ஒளிமயமாக அவர் தெய்வீக சொரூபத்தை வெளிப்படுத்திய விழா சிறப்பிக்கப்பட்டது. இந்த புனிதர்களும் இந்த திருவழிபாடும் இந்த மரியாவின் பக்தியை நமக்கு எதை உணர்த்துகிறது? அந்த பெண்மணி நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிராகரிப்பது போலப்பட்டாலும் கூட அந்த கனானைய பெண் எந்த அளவிற்கு நிராகரித்தாலும் கூட அவளை வைத்து ஒரு வாழ்க்கை படிப்பனையை கொடுக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டிலே பலமுறை மாதாவை குறித்த நற்செய்தி தொகுப்புகள் என்ன வரும்? உம் தாயும் சகோதரரும் உம்மை காண வந்திருக்கிறார்கள். இயேசு எதிர்கேள்வி கேட்பார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? அப்ப அம்மாவை துச்சமென மதித்து விட்டார். விதவிதமாக பிறந்த சகோதரர்கள் மரியாவின் பக்தியை நிராகக்கூடியவர்கள். ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க கத்தோலிக்க திருச்சபையில் மாதாவை வச்சு கொண்டாடுறீங்க, அவர்களுக்கு விதவிதமாக சுரூபங்களை வடிக்கிறீங்க, வருஷம் முழுசும் தேர் திருவிழாவை கொண்டாடுறீங்கன்னு நம்மளை அவங்க மட்டம் தட்டுறதாக நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு விவரம் தெரிந்த பாரம்பரியமான கத்தோலிக்க திருமறையிலிருந்து பிரிந்த சிஎஸ்ஐ லூத்தரன் முறையான திருச்சபையை சார்ந்த எல்லாரும் இன்னைக்கு மரியாவின் பக்தியை போற்றுகிறார்கள். சுரூபமை காட்டி கூட இன்றைக்கு மாதாவை பற்றி பேசுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மாதாவை பற்றி பேசுகிறார்கள் மரியம் என்று சொல்லி. இயேசுவை அவர்கள் இறைவாக்கினாக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் தாய் மரியாளை பற்றி அந்த தொடக்க நூலிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டதை இன்றைக்கு அவர்கள் உறக்க உச்சமாக அந்த மரியாவுடைய சிறப்பிடத்தை பற்றி இஸ்லாமியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யார் என் தாய், யார் என் சகோதரர்? இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர், இறை வார்த்தையின்படி நடப்போர். இன்னைக்கு நாமெல்லாம் பல நேரங்களிலே தேவைகளின் அடிப்படையிலே கத்திக்கொண்டு வருகிறவர்களாகவே இருக்கிறோம். டீ நேரத்தில் மோசஸ் ஏற்கனவே இங்கே இருந்ததுனால ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கும் மாறுநாடைய பற்றி மாறுநாடுக்காரங்க சில பேரை பற்றி தெரியும். அன்பார்ந்தவர்களே, அவர் சொன்னது நிச்சயமாக ஒரு உன்னதமான காரியம். அதுதான் சாலமன் சொன்னார், ஒரு காலத்தில் மாறனோட அண்ணா வழியே இல்லாத ஒரு ஊர். இப்போ நான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தேன், சாலமன் சாமியார் சொன்னார் இப்படி போகணுன்னு, அருளானந்தன் சாமியார் சொன்னார் இப்படி போகணுன்னு.
கோயில் திருப்புழாவிற்கு நான் வந்தேன், சார் அருளானந்த கூட்டிகிட்டு வந்தேன், அது ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த கோயில் இன்றைக்கி முழுசாக இருக்குதுன்னு சொன்னால் நானும் ஒரு துரும்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன். சார் போஸ்கா இருக்கிற பொழுது திடீர்னு எனக்கு ரெண்டு மூணு தடவை ஃபோனு, என்னான்னு கேட்டால் சாமி மாறனோட கோயில் நிற்குது, நீங்கள் மனசை வச்சா முடிக்கலாம், என்ன விஷயம், இது சரிப்பட்டு வரல, இந்த பிளானில் என்னமோ கோளாறு இருக்கிறது, நான் என்ன செய்யணும், நீங்கள் வேட்டவரத்தில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறீங்க, கத்தீட்ரல் கட்டியிருக்கிறீங்க, உங்கள் கான்ட்ராக்டர் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க பார்ப்போம். உடனே அருளாந்துக்கு அவர் பாண்டிச்சேரியிலேருந்து அவர் ஃபோன் பண்ணேன், என்ன அருள் இப்படி கேட்குறாங்க, போஸ்கோ கூப்பிட்டா ஹெல்ப் பண்ண அப்படின்னாரு, கான்ட்ராக்டர் கூப்பிட்டா அடுத்தவங்க செய்கிற காரியத்தை நான் வந்து செஞ்சால் நல்லா இருக்காது சாமி நான் வரலன்ட்டார். அஞ்சாறு முறை சொல்லி கடைசியில் நானே கட்டாயப்படுத்தி அவர் இங்கே கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே பேசலை. நாங்கள் பாட்டு பாப்புராஜு கிட்டே, அவர் என் கூட இருந்தவர் திருவண்ணாமலை, நான் ஒன்றும் பதில் சொல்லலை, பார்ப்போன்னு போயிட்டேன். பிறகு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ண பிறகு தான் புதிய கான்ட்ராக்டராக சைமனை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி இந்த கோயில் இது முற்று பெறுவதற்கு ஏதோ கடவுள் இந்த மாறனோடைக்கனை ஒரு துரும்பாக பயன்படுத்தியிருக்கிறார். திருப்புழாவிற்கு அருளானந்த கூப்பிட்ட உடனே அவரை காட்பாடி தொன்போஸ்கோலேருந்து நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் இந்த வழி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து சாலமன் இது பெட்டர் ரோடுன்னு கூப்பிட்டு வந்தேன், இது நல்லா தானே இருக்குனார். அன்பார்ந்தவர்களே, வழிகள் பல இருக்கலாம், பின்னணி பலவாக இருக்கலாம். மோசம் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு இங்கே யாரும் மிக அதிகப்படியான ஏழைகள் என்று சொல்வதற்கில்லை. படிப்பு அறிவு இந்த மண்ணை சார்ந்த இளையோரை உலகம் பூராவும் அனுப்பி இன்றைக்கு உத்தியோகஸ்தர்களாக மாற்றி உயர்வு மிக்க விதத்தில் உயர்த்தி இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த மாறனுடைய விண்ணரசி மாதா என்றால் எவ்வளோ பெரிய கொடியை ஏற்றுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாமெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், அன்னையைப் போல வாழ்த்தப்பட்டிருக்கிறோம், அன்னையால் வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாமும் இன்றைக்கு ஊரும் உலகம் அறிந்த விதத்திலே இன்றைக்கு மாறனோடு என்று சொன்னால் முன்னால் பழைய ஆட்களுக்கு தெரியும் இது மடப்பட்டு அருகே கடிலம் அருகே இருக்கிற ஒரு திருத்தல மண். ஆனால் இந்த மக்களை மிகவும் பின்தங்கியவர்களின் நிலைமையை மாதா மாற்றி இருக்கிறார்கள். நன்றி கூறுவோம். காரணம் நான் சொன்னது போல இது நன்றி கூறுதலின் விழா. மறுபக்கம் எவ்வளோ பெரிய கொடியை பொன்னிறமாக மின்னுகிற கொடி மரத்தில் ஏற்றிட்டு அது ஏறிடுச்சு பறக்குது, இந்த நாட்களிலே பத்து நாளும் அது பறக்குதா இல்லையா படுத்திருந்தா நமக்கு வசனமாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஜபம் என்ன, இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இந்த மக்களுடைய மனங்கள் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படணும். ஈஸ்டர் விழாவிலே பவுலடியாருடைய திருமுகம், கொருதிருக்கிற திருமுகம், ஏதோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். நாம் எந்த அளவிற்கு ஊர்க்குருவியாக இருந்து பருந்தாக உயர்ந்து பறந்து விரிந்து எங்கெங்கோ நாம் சென்றிருந்தாலும் கூட அடிப்படையிலே அந்த ஆண்டவரிடம் போய் பிச்சை கேட்டு உதவி பெற்ற பெண்ணை போல, அம்மா உன் விசுவாசம் பெரிது, நீ மாறனோடையா உன் விசுவாசம் பெரிது, நீ இந்த திருத்தலத்தை நாடி அக்கம் பக்கத்திலிருந்து வந்திருக்கிற திரு யாத்திரிகரா உன்னுடைய விசுவாசம் மிக பெரிது. இந்த மாறனோட அன்னை வழியாக நான் சொன்னது போல அந்த பங்கு குருக்களின் பாதுகாவலர் திருப்பலிக்கு வா நற்கருணைநாதரை சந்தி நோட்டீஸில் போட்டிருப்பது போல ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக ஆத்ம பரிசுத்தம் அடைந்த ஆண்டவரை நோக்கி வா. ஆனால் வழியில் இருக்கிற மாதாவை தொட்டு வணங்கி அவர்களைப் போல பேறு பெற்ற நிலையோடு இறை வார்த்தையை கேட்டு அந்த வழியில் நடக்கின்றவனாக, யார் என் தாய் யார் என் சகோதரர் கேள்விக்கு யார் கிறிஸ்தவன் யார் இந்த பழம்பெரும் பங்கினுடைய அங்கத்தினர் இன்றைக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் மரியாதை சேவையாளர்கள் சிறப்பிக்கிறார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் என்றால் நிச்சயமாக விசுவாசத்தை கட்டி காக்க வேண்டியவர்கள், சேனையாளர்கள் என்றால் திருச்சபையிலே பங்குகளிலே முதுகெலும் என்று அர்த்தம். வெறும் நீரப்படவை கட்டிக்கிட்டு ஜபமாலை மாட்டிட்டு வரவும் கிடையாது, பிரகடனம் செய்ய வேண்டியவர்கள், பாரம்பரிய விசுவாசத்தை வெளிக்கொணர வேண்டியவர்கள். அது இருக்கிறதா இல்லையா என்று தேடி ஒருவேளை இழந்து விட்டாலும் கூட வீடு சந்தித்து பங்கு தந்தைக்கு துணையாக இருந்து ஆன்மீக புதுப்பித்தலை உருவாக்கி பலத்தை தர வேண்டியவர்கள். ஆகவே எந்த ஒரு வரலாற்று பின்னணியோடு கூடிய பாரம்பரியம் வாய்ந்த மாறனோடை தூய விண்ணரசி மாதாவுடைய திருத்தல ஆண்டு பெருவிழாவிலே, ஏதோ இந்த வாரங்களில் பல இடங்களில் இந்த விழாக்கள் சிறப்பிக்கப்படுகின்றன, விசுவாச சத்தியத்தின் பின்னணியிலே அன்னை அழிவில்லா நிலை அடைந்து அவர்கள் உடலோடு ஆத்மத்தோடு மகிமை நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள்,
அன்னையிடம் நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகம் பூலோகம் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டதனால் அவர்களை ஜெயராக்கினி, ஜென்மராக்கினி, வானோர் ராக்கினி, விதவிதமாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒரு பெயரை சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்த நாம் அன்னையின் வழியில் ஆண்டவரின் மக்களாக விசுவாசத்தை தக்க வைத்து கொண்டு வாழ்வோம். இன்றும் இந்த நாட்களிலும் வரக்கூடிய எல்லா விசுவாசிகளும் திருயாத்திரிகர்களும் இந்த உன்னதமான பலியின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென். நீங்கள் பாட வேண்டிய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும் அன்பு தன்னையேயும் இறைவா நமது தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை தந்திட அவர்கள் மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டும் என்று புனித விண்ணரசி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நீர்தாமேயம் உள்ளத்தில் இருக்கும் கருத்துக்களை அறிந்து உமது அருளால் எங்களின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று புனித விண்ணரசி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டரலாம் கேட்டரலாம் நல்வழி காட்டியாம் எம் இறைவா ஊரிலுள்ள இளையோரையும் சீரார்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து நாடும் வீடும் போட்டும் சிறந்த பிள்ளைகளாக மாற்றவும் இறை பக்தியிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று புனித விண்ணரசி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டரலாம் கேட்டரலாம் நல்லாயனாம் எம் இறைவா இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும் இவர்களுக்கு நற்சுகத்தை கொடுத்து இவர்களின் தேவைகள் நிறைவேறவும் நீரின்னாலும் அவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித விண்ணரசி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே மன்றாட்டை கேட்டரலாம் கேட்டரலாம் அன்பு தந்தையே இறைவா எங்கள் உள்ளங்களிலே புதைந்து கிடக்கும் அனைத்து கருத்துக்களையும் ஏற்று
எங்கள் வாழ்வு புதுப்பிக்க பெற்று இந்த காலகட்டத்திலே உம்முடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக வேடும் கஷ்டங்களெல்லாம் தாங்கி போராடி வாழ்வதற்கு வேண்டிய துணிவை தர வேண்டும் என்று அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம்.
உங்களுடையதுமான இந்த மாலை சிறப்பு பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி உருக்கமாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் தமது திருவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பறியேற்றுக் கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்து காட்டை பின்பற்றி முதன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, புராண தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விண்ணேற்பு நாளை நாங்கள் கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் எளிய குரல்களையும் சேர்த்து கொள்ளுமாறு உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. பரிந்துரை நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைத்து நிற்க இத்திருப்பலிலே தனியாக வேண்டிக் கொள்வோமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்களுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போன்ற பெரு மதிப்பீடுகள் இறையாற்றின் மதிப்பீடுக்கு புறம்பாக தென்படும் கவர்ச்சியான மதிப்பீடுகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும் ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் கண்ணி நம்பிக்கையை கண்ணோக்கி
இந்த திருமுழத்துக்கு ஏற்ப அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இந்த சமாதானத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இந்த பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அரும்பருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த திருவிருந்திலே தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்குமாறு தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்று தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுயிரே வா, என்னுயிரே என்னருகே.
என் கண்மணியாய் காத்திடுவேன் என்றுரைத்தீரே. துவழாதே துவழாதே துயர் உனை தொடர வழி துணையாய் நான் வந்திடுவேன் என்றுரைத்தீரே. மண்ணின் மகுடமாய் மனதில் மதுரமாய் என்னை தேடிடும் இதய தெய்வமே, என்னை தேடிடும் இதய தெய்வமே. என்னுயிரே வா, என்னுயிரே என்னருகே வா, என்னருகே உன் மடியை தாடுறங்கு மண்ணில் மறுவாழ்வா I'm
நேரத்திலே நான் பலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக உங்கள் முன் நிற்கின்றேன். முதன் முதலாக இந்த திருவிழாவுக்கு குருக்களை அழைக்க வேண்டும் என்று நான் நினைத்த உடனே முதல் நாள் யாரை கூப்பிடணுன்னு தெளிவாக எனக்கு முடிவாயிடுச்சு. ஏன்னா அடுத்த நாள்லேருந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் சலேசிய இல்லங்களில் இருக்கிற எல்லா இல்லத்தந்தைங்களுக்கும் ரெட்ரீட் தியானம் நடக்குது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் பழைய சாமியார்களெல்லாம் கூப்பிடல, பங்கில் வேலை செஞ்சவங்கள கூப்பிடலன்னாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், இந்த நாட்களில் அவங்கெல்லாம் ஏற்காட்டில் தியானம் செஞ்சிட்ருக்காங்க, அதனால் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அதனால் அதுக்கு அடுத்து யாரை கூப்பிட்றது நிறைய எனக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன்னா எல்லா பாதி சாமியாரங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க, யாரை கூப்பிட்றது அப்படின்னு எனக்கு ஒரு நிறைய கஷ்டமாக தான் இருந்தது குருக்களை அழைப்பது. ஆனால் முதல் நாள் மட்டும் யாரை கூப்பிடணும்னு நான் தெளிவாக இருந்தேன். அதில் எனக்கு எந்த விதமான ஐயமில்ல, சந்தேகமும் இல்லை. முதல் நாள் நான் இங்கே பங்களு காலை வச்ச உடனே அருளானம் தந்தையை இங்கே நான் அழைக்க வேண்டும் என்று வரும்பொழுதே நான் நினைத்தேன். வந்த உடனே எனக்கு அந்த நினைப்பு தான் வந்தது. ஏனென்றால் இங்கு தான் ஒரு புதிய குருவாக நான் பணி செய்ய கற்றுக்கொண்டேன். எனக்கு எந்த அளவிற்கு தந்தை அவர்கள் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தார் என்றால், இந்த திருவிழா மொத்தத்தையுமே என்னை நடத்த சொல்லி அன்றைக்கு அவர் பணித்தார். எனவே அந்த அனுபவம் தான் இன்றைக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே என்னுடைய அழைப்பை உடனடியாக, முதல்ல அவருக்கு என்னை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு, காலு கொஞ்சம் அவருக்கு வீங்கி இருக்குது, கண் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மங்களாக இருக்குது, ரொம்ப உடல் வலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவருக்கு. இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து என்னால் முடியலனாலும் என் கூட நான் சாமிரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு குருக்களை அவரோடு அழைத்து வந்து இன்று நமக்கு ஒரு அருமையான இந்த கொடியேற்று விழாவையும் இந்த திருப்பலியும் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே நான் மிகுந்த நன்றி கடன்பட்டவனாக உணர்கின்றேன். எனவே இந்த நேரத்திலே பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாகவும், பங்கு பேரவை, பக்த சபைகள், அன்பிய தலைவர்கள், பங்கு குருக்கள், கன்னியர்கள், கிளை பங்குகள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அருத்தந்தை அருளானந்தம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பின் நன்றியின் அடையாளமாக அவருக்கு ஒரு சிறிய பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருத்தந்தையோடு இணைந்து வந்தவர்கள் அருள் தந்தை சாலமான் அடிகளார், வயதில் மூத்த தந்தை, ஞானி. அவர் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் மாதிரி அவர் மிகப்பெரிய ஞானி. நமக்கெல்லாம் தோன்றாத ஐடியாலாம் அவருக்கு தோன்றும், நாமெல்லாம் சிந்திக்காத விதத்தில் அவர் சிந்திப்பார். வித்தியாசமாக மாறுபட்ட முறையில் சிந்தனை கொண்டவர். இலங்கையில் சிங்களத்திலே அதிக நாள் வேலை செய்தவர். சிங்கள மக்கள் பட்ட பாடுகளை, கஷ்டங்களை நேரடியாக அனுபவித்தவர். அந்த மக்கள் மீது பரிவிறக்கம் கொண்டு பணி செய்த ஒரு தந்தை. அந்த ஒரு தாக்கத்தை தன்னில் கொண்டு இங்கிருக்கின்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அதனுடைய பாதிப்பை தன்னுடைய வாழ்க்கை மூலம் அல்லது அவர்கள் உணரக்கூடிய வகையில் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கின்ற ஒரு தந்தை.
எனவே இந்த நேரத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு அழகான ஒரு திருப்பலியை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடையின் வழியாக சமர்ப்பி. அடுத்ததாக வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை வின்சென்ட் அவர்கள். ஓகே, நன்கு பரிச்சயமானவர், நண்பரும் கூட, சலேசியர்களுக்கு மிகவும் நண்பராக விளங்குகின்ற ஒரு தந்தை. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு ஒரு மரியாதையை அளித்து இருக்கின்றார். அவருக்கு நம்முடைய சார்பாக நன்றிகளை உருவாக்குகிறோம். அடுத்ததாக ஆக்சுவலி முதல்ல இவருக்கு தான் நான் வந்து பொன்னாட போத்தியிருக்கணும். ஏன்னா இவங்களை கூப்பிட்டதால் அவரை நான் பின்னாடி கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். ஏன், உங்கள் அனைவருக்குமே பங்கு தந்தையாக இருந்தவர், இருந்தை பிரிக்கப்படாது, மாறனோட இருந்தையிலிருந்து பிரிக்கப்படாத பொழுது ராஜாவாக இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தையும் கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய மூத்த குருவானவர், மிகவும் மூத்த குருவானவர், நிறைய அனுபவங்களை பெற்ற ஒரு குருவானவர், பெரிய பெரிய பங்குகளில் பணி செய்திருக்கின்றார், பெரிய பெரிய பணிகளில் இங்கே இருக்கிற இறையர்களை கூட பணி செய்திருக்கின்ற பெரிய பெரிய பங்குகளில் பணி செய்து, நான் போன வாட்டி விழுப்புரத்துக்கு மீட்டிங் போனப்போ அவர் பக்கத்தில் உட்காந்தேன். மாறனோட கதை மொத்தத்தையும் சொன்னார், எப்படி இந்த வழியாக அண்ணையனுடைய உருவம் தூக்கிட்டு போனாங்க, எப்படி ஓடையில் விழுந்தது, அந்த கதையெல்லாம் எனக்கு சொன்னார் மொத்தத்தையும். இதுதான் மாறனுடனுடைய வரலாறு, உனக்கு தெரிஞ்சுக்கோ, நீ பங்கு சமையராக இருக்கிற, அதனால் மாறனோடனுடைய வரலாறு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு உட்காந்து பாசமாக எல்லா கதையும் சொன்னார். எப்படி இருந்துச்சு, எப்படி பிரிஞ்சிச்சு, எப்படி இந்த மிஷினரிஸ் வந்தாங்க, ஜெஸ்விட்ஸ் எப்படி இந்த வழியாக சென்னைக்கு வந்து அண்ணையனுடைய உருவத்தை தாங்கி சென்றார்கள், இந்த வழி இதுதான் வழியாக இருந்தது, சென்னைக்கு போகிறது கூட இதுதான் மாறனோட தான் வழியாக இருந்தது அப்பொழுது. இப்போ தான் நமக்கு ரோடெல்லாம் அந்த பக்கம்லாம் வந்துச்சு, அப்போ இதுதான் வழியாக இருந்தது. அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க ஒரு தந்தை, தந்தை அல்போன்ஸ் அவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் கூட இவ்வளவு அனுபவம், இவ்வளவு மூத்த குருவாக இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக, அவரோட எனக்கு வயசு கிட்டத்தட்ட 30-40 வயசு கூட சின்னவனாக இருக்கலாம், ஆனாலும் அவர் அந்த ஒரு உறவு முறை, ஒரு நண்பராக பழகுகின்றது, எளிமையாக பழகுகின்ற அந்த தந்தைக்கு இப்பொழுது நம்முடைய ஊரின் சார்பாகவும் நம்முடைய சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக நமக்கு அருகில் இருக்கின்ற சேந்தமங்கலத்தில் இருக்கின்ற குருமடத்திலே பணிபுரிகின்ற இரண்டு தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இரண்டு தந்தையர்களுக்கும் ஜெர்மானஸ் தந்தை அவர்கள், இன்னொரு தந்தையர் வந்திருக்கின்றார். நான் அவர்களை அழைத்த பொழுது உங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்க விரும்புகின்றேன். தயவு செய்து பெற்றோர்கள் சிறு குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வரும் பொழுது கவனமாக உங்களுடைய அருகிலேயே வைத்து பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நல்ல விதத்தில் அன்னையினுடைய அருணால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை. எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எனவே அன்புக்குரியவர்களே, தயவு செய்து கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை, முக்கியமாக சிறு குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வரும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வைத்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். கடைசியாக நம்முடைய இரு குருவானவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி நிறைவேறப் போகின்றது. இங்கே யாரோ ஒரு செல்ஃபோனை காணாமல் போட்டிருக்கீங்க, என்கிட்ட இந்த செல்ஃபோன் இருக்குது. யாருடைய செல்ஃபோனாக இருந்தாலும் வந்து என்கிட்ட திருப்பலி முடிந்த பிறகு வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இறுதியாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை
ஒரு வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? வெரி குட். சரி, தற்போது நிகழ்ந்த சிறு விபத்தை குறித்து நான் மனம் வருந்துகிறேன். இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மின்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் எங்கு வேலை செய்தாலும் யாருக்கும் எந்த விபத்தும் நடக்காத வகையில் இன்சுலேஷன் போட்டு ஒளிகளை அமைக்க வேண்டும். மற்றொன்று, குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை பக்கத்திலேயே வைத்து பாதுகாப்பது உங்கள் கடமை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த இரண்டு கருத்துக்களையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஓகே, 11 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய குரலை கேட்டிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு பல முறை வந்து பார்த்து விட்டு சென்றிருக்கிறேன். நான் இப்போ திருப்பலி நிறைவேற்றவில்லை. 2000-லிருந்து 2003 வரை திருப்பத்தூர் டொமினிக் சாவியோவில் இல்லத்தந்தையாக இருந்த பொழுது தந்தை மோசஸ் அவர்கள் சகோதரராக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் தூய நெஞ்ச கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு திருத்தொண்டரான பிறகு இங்கே பணிபுரிய எனக்கு துணையாக அனுப்பப்பட்டார். அதன் பிறகு குருப்பட்டம் முடிந்த பிறகும் ஓராண்டு காலம் என்னோடு பணியாற்றினார். நான் சிகரம் சென்ற பொழுது அங்கேயும் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பொருளாளராக 1 ஆண்டு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அந்த வகையில் எங்கள் இருவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதோடு இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த பக்கம் ஒரு சின்ன கட்டடம் இருந்தது. அந்த கட்டடத்துக்கு முன்னாடி மண்ணெல்லாம் போட்டு நிரப்பிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் அவர் ஒரு வண்டி ஓட்டினார், நான் ஒரு வண்டி ஓட்டினேன். 2 பேரும் அந்த தரையை சமப்படுத்துவதற்காக 2 வண்டிகளை ஓட்டினோம். அதுபோல் அவருடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த 2 ஆண்டுகள் மிகவும் நன்றாக இருந்தது. அதற்காக அவருக்கு நன்றி கூறி இந்த அழைப்பிற்கும் நன்றி கூறுகிறேன். முதலில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பொழுது 2 நிமிஷம் எங்கள் ரெக்டரை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரெக்டர்கிட்ட போகலை. வின்சென்ட் பிரசங்க வைக்க முடியுமா, சாலமன் பூச வைக்க முடியுமா என்று கேட்டேன். இருவருமே ஒத்துக்கொண்டார்கள். அதனால் இன்று நாங்கள் மூவரும் இங்கே இருக்கின்றோம். ஓகே, அது ஒரு பக்கம். நான் இங்கே பங்கு சாமியாராக அனுப்பப்பட்ட பொழுது முதல் முறை நான் பூசை வைத்த பொழுது பழைய பங்கு கோயில் பூசை வைக்க உள்ள போகிறோம், அங்கே பாம்பு இருந்துச்சு. அப்புறம் அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த பங்கை உருவாக்குவதற்கு எனக்கு முன்பாக எத்தனையோ குருக்கள் இங்கே பணியாற்றியிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தொல்லைகள் இருந்திருக்குமோ என்று எண்ணும் பொழுது அது ஒரு துச்சமாக நான் எண்ணினேன். அதன் பிறகு 2 ஆண்டுகள் பல்வேறு பணிகளை செய்ய ஆரம்பித்தோம். நீங்களே பார்த்திருப்பீர்கள். 2வது ஆண்டு முடிந்த பிறகு ஒரு தொலைநோக்கு பார்வையின் காரணமாக இங்கிருந்த உயர்நிலை பள்ளியை கெடிலத்திற்கு ஏன் கொண்டு போகக்கூடாது என்று ஒரு தூண்டுதல் வந்தது. அந்த தூண்டுதல் நல்ல தூண்டுதல் தான் என்று உறுதியாக நம்பிய பிறகு அதை எப்படியும் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று எங்களுடைய சலேசிய தலைவர்களுக்கு சொன்னோம், கடிதம் எழுதினோம். இங்கிருந்த முன்னாள் மேனாள் பங்கு தந்தையர்கள் சிலர் அதற்கு ஒத்து வரவில்லை. இருந்தாலும் அப்பொழுது இருந்த ப்ரொவின்சியல் ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் கவுன்சிலுக்கு வந்து ஆலோசகர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை திட்டத்தை தெளிவாக சொல்லுங்கள் என்று அழைத்தார். சென்னைக்கு சென்று ஒரு கரும்பலகையிலே இந்த நெடுஞ்சாலையை வரைந்து நெடுஞ்சாலைக்கு
ரயில்வே லைனுக்கு இந்த பக்கம் எத்தனை கிளை பங்குகள், ரயில்வே லைனுக்கு அந்த பக்கம் எத்தனை கிளை பங்குகள், இந்த உயர்நிலை பள்ளியானது கெடிலத்துக்கு கொண்டு வரப்பட்டால் எத்தனை ஆயிரம் குழந்தைகளுக்கு அது பலனாகும் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்த பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த மாற்றம் வந்தது. முதலிலே கோவில் கட்டுவதாக திட்டம் இருந்தது. ஆனால் கெடிலத்திலே பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கோவிலை நிறுத்திவிட்டு பள்ளியை ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். அதனால் பரவாயில்லை, எல்லா நல்ல காரியத்திற்கும் எதிர்ப்புகள் கட்டாயமும் இருக்கும். அதனால் எதிர்ப்புகள் பார்த்து தளர்ந்து விடக்கூடாது. மனதிலே எது நல்லது என்று படுகிறதோ அதை உறுதியோடு செய்து முடிப்பதே மனிதனுடைய வீரதீரமாகும். மனிதனாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும், நல்லதை செய்து முடிக்க வேண்டும். இது பல ஆண்டுகளாக உங்களுடைய மனதிலே வேறு கருத்துக்கள் இருந்திருக்கலாம், இதுதான் உண்மையாக நடந்தது. அப்போது இருந்த பள்ளியிலே 200 பிள்ளைகள், அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. அந்த பள்ளி இங்கேயே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். அதனால் மரிய அன்னைக்கு எனக்கு அந்த துணிச்சலை தந்ததற்காக நீங்கள் கடவுளுக்கு மரிய அன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக மரிய அன்னையும் கடவுளும் என்னோடு இருந்திருக்கிறார்கள். அதனால் நான் கடவுளுக்கும் மரிய அன்னைக்கும் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ பேர் என்னை மறக்காமல் இப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றி. வரவேற்புக்கு, வாழ்த்துக்கு, ஜபங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் நன்றி. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜபம் சொல்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை. ஃபாதர் வின்சென்ட் சொன்னார், இந்த சர்ச்சுக்கும் இந்த கோயிலுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னார். எனக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. ஃபாதர் பாப்புராஜ் இந்த கோயிலை டிசைன் பண்ண பிறகு என் ரூம் கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், உள்பகுதியை நீங்கள் வித்தியாசமாக டிசைன் பண்ணும் ஃபாதர், உலகத்திலே இல்லாத கோயில் மாதிரி ஆக்கிடணும், இந்தியாவில் எங்கேயும் இந்த மாதிரி கோயில் இருக்கக்கூடாது, அது மாதிரி டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த திட்டத்தை என்னிடம் கொண்டு வந்தார். நான் இரவு உட்கார்ந்து அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தேன். நற்கருணை குருத்துவம் ஒரு ஆல்டர், ஒரு பீடம், அப்புறம் ஞானஸ்நானம் உறுதி பூசல் அந்த எண்ணெய்கள் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீடம், ஒரு சின்ன பெட்டி மாதிரி, அந்த திவனக்கரணை பெட்டி மாதிரி சின்ன பெட்டியில் எண்ணெய் வைக்கிறது, ஒரு பீடம் நோயில் பூசல் எண்ணெய், அப்புறம் ஒரு சின்ன சிற்றாலை ஒப்புரவு சிற்றாலயம், அப்புறம் திருமணத்துக்கு பீடத்துக்கு முன்பாக ஒரு சின்ன பள்ளம் மாதிரி தோண்டி அதில் கல்லாலே ஆன இருக்கைகள், கல்லாலே ஆன முழங்கால் கை வைக்கிற அந்த இது சின்ன டிசைன் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி கோயில் எங்கேயுமே இல்லை. நான் நினச்சேன் மாறனுடைய கோயில் வித்தியாசமான ஒரு கோயிலாக போயிடும் தான் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எங்கள் சுப்பீரியர் சொல்லிட்டாங்கப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா, சிம்பிளாக கட்டுப்பா அப்படின்ட்டாங்க. எப்படி பிளான் அப்படியே போச்சு. எப்போ அந்த பிளான் நனவாகும் என்று எனக்கே தெரியாது. அந்த கோயிலுக்குள் நுழைஞ்சதுமே 7 அருஸ்தான் உங்கள் கண்ணில் போடும், ஞானஸ்நானம் உறுதி பூசுதல் நோயில் பூசுதல் ஒப்புரவு அப்புறம் நற்கருணை திருமணம். ஏன்னா அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், ஈரரசில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ ஒரு டிசைன் பண்ணி கொடுத்த இந்த ஆலயத்திற்கு அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் என்னுடைய கனெக்ஷன், என்னுடைய பிளான் அப்படியே தூக்கி எறியப்பட்டது. வேறு யாராவது கட்டும்போது மறுபடியும் நான் இன்னொரு பிளான் கொடுப்பேன், அது வந்தாலும் வரலாம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் ஃபாதரை பார்த்துட்டு இருந்த பூச நேரத்தில் அப்படி உட்காந்து பார்த்தேன். எனக்கு ஜான் போஸ், செயின்ட் ஜான் போஸ்கோ மாதிரி இருந்தார், புனித தொன் போஸ்கோ மாதிரி இருந்தார். அவருடைய சிரிப்பு, அவருடைய முகம்லாம், அப்போ நீங்கள்லாம் பாக்கியவான்கள் இல்லையா? ஃபாதர் திஸ் இஸ் ஆர் மோசஸ், ஜான் போஸ்கோ மாதிரி இருக்கார் ஒன்லி. அவர் கருப்பு அங்கி கொடுத்துருங்க, கருப்பு அங்கி கொடுத்துருங்க, அந்த தொப்பி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது எல்லாம் ரைட். எங்களை அழைத்ததற்காக ஃபாதர் டிசூசா மோசஸுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி செலுத்துவேன். என் சார்பாகவும், ஃபாதர் வின்சென்ட் சார்பாகவும், மற்ற விருந்தாளிகள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள், ஃபாதர் சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பேன், அதை ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், எப்போ செய்வீங்களோ எனக்கு தெரியாது. விண்ணரசி நிதியகம் என்னும் நீங்கள் தொடங்கணும். ஏனென்றால் நீங்கள் உழைக்கும் மக்கள்,
அப்புறம் மாதா பக்தி உடையவர்கள் அப்படின்னா நீங்க தியாகம் செய்யக்கூடிய தயாராக இருக்கும். நீங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு பெரிய நிதியகம் 5 கோடி 6 கோடி அளவுக்கு பணம் சேர்த்த பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உதவி செய்யற மாதிரி ஒரு நிதியகம் தொடங்கணும். விண்ணரசி நிதியகம், விண்ணரசு விண்ணேற்பு அன்னை நிதியகம் அப்படின்ட்டு உலக அளவில். ஏன்னா ஒரு பங்குசாமியார் செஞ்சிருக்காரு. அவர் எப்படி தொடங்கினாருன்னா தமிஸ் காலத்தில் தொடங்கினார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் சாப்பிட மாட்டாங்க, ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சாப்பிடாததை பணமாக்கி எங்கிட்ட கொடுத்துருங்க. அதில் ஒரு 7 வாரம் வந்தது, அதுவே பல லட்சத்துக்கு போயிடுச்சு. ஏன் நம்ம செய்யக்கூடாது மக்கள்கிட்ட வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டார். அவங்க தியாகம் பண்ணி கொடுத்த பணத்திலேயே இப்போ உலகம் ஃபுல்லாக அந்த நிதியகம் காசு கொடுத்துட்ருக்கேன். கட்டடம் கட்டுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்கு, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு, படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிறிய அளவில் தொடங்கினீங்கன்னா எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சியே கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முதல் முறையாக தான் இந்த திருவிழாவை நான் பார்க்குறேன், இந்த கூட்டத்தை பார்க்குறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மரியன்னை இது 9 நாட்களிலே உங்களுக்கு வேண்டிய எல்லா அருளையும் பொழிவாள். நீங்கள் வித்தியாசமான கிறிஸ்துவர்களாக இந்திய திருச்சபையில், தென்னிந்திய திருச்சபையில் அல்லது பாண்டிச்சேரி திருச்சபையில் வித்தியாசமான ஒரு பங்கு மக்களாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எழுந்து நிற்கவும். இறுதி ஜபம். அனைத்தாலும் ஆண்டவரே, உங்கள் திரு அவையை இவ்வரு அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியாராக கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செயலின் பாதையில் அவருடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் அனைவரையும் ஆசி வழங்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் சிறு சீடர்களாக துணிந்து வாழ செல்லுங்கள். வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மாறனுடைய விண்ணேற்பு தாயே. வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மாறனுடைய விண்ணேற்பு தாயே. மாறனுடைய விண்ணேற்பு தாயே, எங்கள் அன்பு நிறைந்த இறைவனி தாயே. I'm
செவ்வாய் நடத்தும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்று திருப்பலியை நிறைவேற்றிய அனைத்து தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் பணிக்காகவும் புனித விண்ணரசி அன்னையிடம் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆமேன். அருளறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கணையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமுண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போலவே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நமது பாதுகாவலியான தூய விண்ணரசி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தன்போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், தூயாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.